வெல்கம் டு ஸ்ரேணுகாஸ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சுவையான பால் கொழுக்கட்டை. இந்த ரெசிபி ரொம்ப குயிக்கா சுலபமா செய்யலாம். பொதுவா கொழுக்கட்டைனா எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த எம்மி எம்மி அழகான பால் கொழுக்கட்டையை எப்படி செய்யலான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு கப் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாவு இடியாப்பத்துக்கு ரெடிமேடாக விற்கிற மாவு, ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மாவு தான். ஸோ இதை வறுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஒரு கப் பால் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு சர்க்கரை, ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு துருவன தேங்காய், ஒரு சிட்டிகை உப்பு, மூணு ஏலக்காய். முதல்ல ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு கொட்டி ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் போட்டுக்கிறேன். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிறேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நாம் விரசி வச்சுக்கலாம். ஓகே, மாவு இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். உள்ளங்கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ஸில் குட்டி குட்டியாக இந்த மாவை தட்டி எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்லேயும் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். கொழுக்கட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக விரசி வைங்க, இல்லைன்னா உள்ளே வேகாது. ஏன்னா நம்ம இதை பாலில் போட்டு வேக வைக்க போகிறோம். நான் திரட்டி வச்சுட்டேன். இப்போது இட்லி பாத்திரத்தில் நாம் இதை வேக வச்சு எடுப்போம். ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா வேகணும். ஓகே, இது இப்போ நல்லா வெந்துருச்சு. அருமையாக கையில் ஒட்டாமல் சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் பாலை ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன். தட்டி வச்சுருந்த ஏலக்காவை தூவுறேன். ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பால் நல்லா கொதிக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஓகே, நான் இப்போ இந்த ஸ்டேஜில் கொழுக்கட்டையை மிக்ஸ் பண்ணிடுறேன். பால் கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியான டிஷ், கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். பாலை இறக்க போகிற ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி துருவி வச்சுருந்த தேங்காய் துருவலை இதில் சேர்க்க போகிறேன். இன்னும் 2 நிமிஷம் கொழுக்கட்டை நல்லா வேகட்டும். பாலை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். கடைசியாக ஒரு சிட்டிகை அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஸ்வீட்டுக்கு ஒரு சிட்டிகை அளவு நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நான் பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.